டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். இன்றைய காலை நேர இலங்கை மற்றும் உலக செய்திகள். ஐநாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், பிரித்தானியா வெளியிட்ட அறிவிப்பு. அதிக கடன்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 2ஆம் இடம். என் ஒரே மகனை இழக்க நான் விரும்பவில்லை, சந்திரிகா. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா கொலை முயற்சி வழக்கில் 14 பேருக்கு தூக்கு தண்டனை. தைவானில் 2 போர் விமானங்கள் ஒன்றோடொன்று மோதி கடலில் விழுந்தன, விமானி ஒருவர் உயிரிழப்பு. ரஷ்யாவில் போர் விமானத்திலிருந்து தரையில் விழுந்து 3 விமானிகள் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். ஐநாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், பிரித்தானியா வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் கண்டறிந்த இலங்கையின் மோசமடைந்த மனித உரிமை நிலைமையை பிரதிபலிப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய பிரித்தானியாவின் பிரதிநிதி ஜூலியன் பிரத்வைட் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் சுயாதீன நிறுவனங்கள் பலவீனமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசிய அவர், பிரித்தானியா, கனடா, ஜெர்மனி, மலாவி, மொண்டினீக்ரோ, வடக்கு மசடோனியா ஆகிய நாடுகளினால் இணை அனுசரணை வழங்கப்பட்ட தீர்மான வரைவு மார்ச் 12 அன்று முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது. நீதி மற்றும் பொறுப்பு கூறலை தேடிய நபர்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளனர். பாரிய குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் அல்லது சந்தேகிக்கப்படுபவர்கள் மன்னிக்கப்பட்டு உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த வரைவு தீர்மானம் இலங்கைக்கு எதிரானவை அல்ல. நாங்கள் இலங்கை மற்றும் அந்நாட்டு மக்களின் நண்பர்கள். அனைத்து சமூகங்களின் மனித உரிமைகளை முன்னேற்றுவதற்கு இது உதவும் என்ற நம்பிக்கையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக கடந்த கால கடுமையான மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உதவும் என்றும் பிரத்வைட் மேலும் தெரிவித்துள்ளார். அதிக கடன்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 2ஆம் இடம். உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அதிக கடன்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளது எனவும், கடன் நெருக்கடிகளை அரசு மறைத்து மக்களை ஏமாற்றுகின்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் குற்றம் சாட்டினார். பங்களாதேஷ் நாட்டிடம் கடன் கேட்கும் நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளமை மிக மோசமான நிலைமையாகும் எனவும் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டளவில் இந்த நாட்டின் மொத்த கடன் 15 டிரில்லியனாக இருந்தது. இவற்றில் தேசிய கடன் 56% சர்வதேச கடன் 44% காணப்பட்டது. தற்போது தேசிய கடன் வீதமானது 100%-110% என்ற ரீதியில் காணப்படுகின்றது. உலகில் நடுத்தர அபிவிருத்தி நாடுகளில் அதிக கடன்களை கொண்ட நாடுகளில் முதலிடத்தில் லெபனானும் 2வது இடத்தில் இலங்கையும் உள்ளது. இந்நிலையில் கடன் நெருக்கடி இல்லை எனவும் இலகுவாக கடன்களை செலுத்துவோம் எனவும் அரசு தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. அதேபோல் $32 பில்லியன் கைவசமாக இருக்கின்றது என அரசு கூறுவது உண்மையென்றால், சீனாவிடம் $1.5 பில்லியன் கடன் கேட்டமையும், தற்போது பங்களாதேசிடம் $1 பில்லியன் கடன் பெற்றுக்கொள்ள பேச்சு நடத்துகின்றமையும் ஏன்? பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பங்களாதேஷ் விஜயம் ஜெனீவாவை அடிப்படையாக கொண்டதாக நினைத்தோம். ஆனால் கடன்களை கேட்கவே பிரதமர் அங்கு சென்றுள்ளார். பங்களாதேஷ் நாட்டிடம் கடன் கேட்கும் நிலைக்கு வீழ்ச்சி கண்டுவிட்டோமா? இது நாட்டின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்யும் செயலாகும். கடந்த ஆண்டில் 690 பில்லியன் ரூபாயை புதிதாக அரசு அச்சடித்தது. இதுவே ரூபாவுக்கான பெறுமதி வீழ்ச்சிக்கான பிரதான காரணமாகும். உலக நாடுகளில் அமெரிக்க டாலருக்கான பெறுமதி வீழ்ச்சி காணும் வேளையில் இலங்கையில் மாத்திரம் டாலருக்கான பெறுமதி அதிகரிக்கின்றது. இதுவே அரசின் பொருளாதார முகாமைத்துவ பலவீனத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார். என் ஒரே மகனை இழக்க நான் விரும்பவில்லை, சந்திரிகா. எனது மகனை அரசியலுக்கு அழைத்து வர சதித்திட்டம் தீட்டுவதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை கூறியுள்ளார். அண்மையில் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவிக்கப்பட்ட கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது மகன் அரசியலுக்கு பிரவேசிப்பெறன ஒருபோதும் கூறவில்லை. நாட்டை காப்பாற்ற இளைஞர்கள் முன்வந்தால் தனது மகனும் தனது பங்களிப்பை செய்வாரென்றும் அதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் கூறினார். இந்த நாட்டு மக்களுக்காக நேர்மையாக பணியாற்ற முன்வந்து நாங்கள் நிறைய இழந்துவிட்டோம். சில சமூக பிரச்சினைகளுக்கு எதிராக நான் சமீபத்தில் குரல் எழுப்பிய பின்னர்
எனது கொரகொல்லா குடியிருப்பை கூட இழக்க நேரிட்டுள்ளது. நான் என் தந்தையையும் என் கணவனையும் என் கண்களில் ஒன்றையும் இழந்ததைப் போல என் ஒரே மகனை இழக்க நான் விரும்பவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா கொலை முயற்சி வழக்கில் 14 பேருக்கு தூக்கு தண்டனை. பங்களாதேஷில் அவாமி லீக் கட்சி தலைமையில் ஆட்சி நடக்கிறது. பிரதமராக ஷேக் ஹசீனா உள்ளார். இவர் பங்களாதேஷ் வரலாற்றில் நீண்டகாலம் பிரதமராக இருக்கும் நபர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராவார். இந்த சூழலில் கடந்த 2000 ஷேக் ஹசீனா தனது கோபால்கஞ்ச் கிராமத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்றார். அப்போது மைதானத்தில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஷேக் ஹசீனாவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டி பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வைத்தது தெரிய வந்தது. ஏற்கனவே கடந்த 2017 இந்த வழக்கில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனையும் 9 பேருக்கு 20 சிறை தண்டனையும் டாக்கா ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 14 பயங்கரவாதிகள் மீதான விசாரணை டாக்கா விரைவு விசாரணை கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை நேற்று முடிந்தது. இதில் பயங்கரவாதிகள் 14 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அவர்கள் 14 பேருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். ஐமானில் 2 போர் விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கடலில் விழுந்தன. விமானியொருவர் உயிரிழப்பு. தைவானின் தெற்கு பகுதியிலுள்ள கடற்கரை நகரமான பிங்டங் நகரிலிருந்து அந்த நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான F-5 போர் விமானங்கள் 4 வழக்கமாக பயிற்சிக்காக புறப்பட்டு சென்றன. கிளம்பிய சிறிது நேரத்திற்கு பிறகு இதில் 2 விமானங்கள் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தன. இதையடுத்து விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் கப்பல்கள் மூலம் மாயமான விமானங்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இதில் 2 விமானங்களும் ஒன்றோடொன்று மோதி கடலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விமானியொருவர் சுயநினைவை இழந்த நிலையில் கடலிலிருந்து மீட்கப்பட்டார். ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்த கோர விபத்தில் மற்றொரு விமானி மாயமாகியுள்ளார். அவரின் கதி என்ன என்பது தெரியவில்லை. அதே சமயம் அங்குள்ள ஒரு நெடுஞ்சாலையில் விமானத்தின் இருக்கை மற்றும் பாராசூட் கிடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாயமான அந்த விமானியை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் போர் விமானத்திலிருந்து தரையில் விழுந்து 3 விமானிகள் பலி. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிலிருந்து 150 தொலைவில் உள்ள கலுகா பிராந்தியத்தில் விமானப்படை தளம் உள்ளது. இங்கிருந்து நேற்று காலை ஒளியை விட வேகமாக செல்லும் இரட்டை என்ஜின் கொண்ட DJU-22M3 குண்டுவீச்சு விமானம் வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட தயாராக இருந்தது. விமானத்தில் விமானிகள் 3 பேர் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக விபத்து காலங்களில் விமானிகளை தானாக விமானத்திலிருந்து வெளியேற்றும் அமைப்பு தவறுதலாக செயல்பட்டு 3 விமானிகளையும் வெளியேற்றியது. இதில் 3 பேரும் விமானத்திலிருந்து தரையில் விழுந்ததில் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com